வணக்கம் நண்பர்களே விஜய் பிரயேக் பேசுகிறேன் இப்போ வந்து நிறைய கால்ஸ் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது என்ன மாதிரி பிஸ்னஸ்க்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் நிறைய ஐடியாஸ் சஜஷன் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம் இல்லையா அதுக்கு ரொம்ப நாள் நம்ம டைம் இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது முடிவு பண்ணியாச்சு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணல டக்குன்னு இறங்கிடுவோம் இப்போ ஆசைப்பட்டுட்டே இருக்கிறதால என்ன நடக்க போகுது பிஸ்னஸ் பண்ணணும் ஆசை இருக்குது பட் நாட்கள் மணி நேரங்கள் நிபுணங்கள் நொடிகள் எல்லாத்த விட முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் நேரம் தான் எல்லாத்தையும் உருவாக்குதுன்னு சொல்லுவேன் எதை வேணால் வேஸ்ட் பண்ணுங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்பா அது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் அடிக்கடி என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னென்னா நம்ம டைம் பாஸர்ஸ் இல்லை டைம் பாஸ் பண்ணலை டைம் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் எவ்வளோ நேரங்களை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிங்க இந்த நிமிஷம் கடந்துருச்சு இந்த செகண்ட் கடந்துருச்சு இனி வருமா வராது அப்போ என்ன பண்ணணும் அடுத்த செகண்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணிவிங்க உண்மையிலுமே நீங்கள் பிஸ்னஸ் சீரியஸாக பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா முதல்ல ஆக்ஷனில் இறங்குங்க யோசிச்சுட்டே எது பெஸ்ட்டு பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்களா இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் வராங்க அவங்க முடித்தோடனே இப்போ இப்போ இருக்க ட்ரெண்டு வேறு இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சா கூட பேசுகிறாங்க சரி ஆஃபீஸ் வந்து பார்க்குறாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இது ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட் டூ ஆண்ட்ரபோனார் கேட்டகிரி ரெண்டாவது கேட்டகிரி வேலைக்கு போயிருது ஸ்டூடெண்டாக இருந்து ஒரு வேலைக்கு போய் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டவுன் த லைன் டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தேர்ட் கேட்டகரி ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தோ இல்லை டேரெக்டாக பிஸ்னஸ் வந்தோ அந்த பிஸ்னஸில் இருந்துக்கிட்டு இன்னொரு வேட்டுகளை ஸ்டார்ட் பண்ணுறது இன்னொரு ஒரு புது பிஸ்னஸ் புது காலத்துக்கு வர்றது இந்த மூணு மூணு டிஃப்ரெண்ட் ஃபீல் இது சரியா இப்போ வர்றவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய கன்சல்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போறன்றதை யோசிங்க ஃபஸ்ட்டு அது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பிஸ்னஸ் பிளானோட நீங்கள் என்கிட்ட வர்றது இதை பண்ணுனா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் சார் உங்கள் ஐடியா என்ன ஏற்கனவே இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இப்போ என்கிட்ட நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன் இது எல்லாேருக்கும் எல்லாம் செட் ஆகாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதனால் ஃபஸ்ட்டு உங்களோடய இன்டியூஷன் உங்களோட மனசு என்ன சொல்லுது எதில் நீங்கள் ஜெயிப்பீங்க அதுதான் சொல்கிறேன் ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ குளோபல் பிஸ்னஸாக இல்லை ஏற்கனவே ஒரு ஐடி கம்பெனி இருக்குது அதை யூரோப்புக்கோ இல்லை யுஎஸ்க்கோ எடுத்துகிட்டு போய் எக்ஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே சரிதான் பட் உங்கள் மனசு என்ன சொல்லுது இதை எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க முதல்ல நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ என்ன பிடிக்குதோ அதில் நீங்கள் ஜெயிக்கலாம் கிராஸ் வெட்டிகளுக்கு விளாட ட்ரை பண்ணாதீங்க அதெல்லாம் வந்து நம்மளோட ஒரு பிஸ்னஸில் ஜெயிச்ச வாட்டி ரெண்டு மூணு நாலு அஞ்சு போகும்போது கிராஸ் வெட்டிகல்ஸில் விளையாடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் இருக்கணும் காசு வருதுன்னு எதுவும் பண்ணுறதில்ல எனக்கு உடன்பாடு இல்லை என்னோட கன்சல்ட்டிங் அப்படி தான் சொல்கிறேன் ரெண்டாவது நான் வந்து பணத்துக்காக எதையும் பண்ணுறதில்ல பணம் என்பது எப்பயுமே எனக்கு பை ப்ராடக்ட் தான் சரியா அதனால் நீங்களும் அப்படி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் பணம் வரணும் ஆனால் பணம் வரதுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது சரியா அது வந்து அவ்வளோ நிரந்தரமானது இல்லை அதுதான் நான் நிறைய விஷயங்களில் சொல்கிறேன் ஈவன் ரெசிடியூவல் இன்கம்னு சொல்கிறேன் நான் சரி அதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் காத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இப்போ நிறைய பிஸ்னஸ் இஷ்யூஸ் இருக்குது அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு தடவை ஒரு பிஸ்னஸ் முடிவு பண்ணோன்னா என்ன என்ன நடக்குது அப்படின்னா ஒன் ஆர் டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸில் பிஸ்னஸ் மேபி நீங்கள் எதிர்பார்த்த ஆர்ஓஐ ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கல இல்லை நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க நீ எதிர்த்த மாதிரி நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லை பிஸ்னஸ் அப்படின்னா இதில் சோர்ந்து போகிறதுக்கோ அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியில் குவிட் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை அது தேவையே இல்லை என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் அதில் தொண்ணூற்றி ஐந்து பர்சன்டேஜ் பிஸ்னஸ் இருக்காது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே பாருங்களேன் ஒரு ஷாப் இருக்கும் ஒரு மூணு மாதம் நடத்துவாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஷாப் வரும் மேபி ஒருத்தர் ஹோட்டல் மூடிட்டு போகிறார் திருப்பி இடத்துல ஒரு ஹோட்டல் வந்திருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இது மூணு தடவை நாலு தடவை நடந்து ஒரு ஹோட்டல் வரும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும் அப்போ நாலு பேர் ஏன் தோத்தாங்க இந்த அஞ்சாவது ஹோட்டல் வச்சு ஒரு ஏன் ஜெயித்தாரு யோசிச்சிங்களா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் எப்பயுமே நான் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லித்தர விரும்புகிறேன் சுற்றி நடக்கிற விஷயங்களை ஒரு பிஸ்னஸ் மேன் கண்ணோட்டத்தோடு பாருங்கள் எல்லாத்தையும் பிஸ்னஸாக பாருங்கள் நீங்கள் சும்மா ஒரு கடைக்கு டீ குடிக்க போகிறீங்கன்னா அந்த டீ கடையாக வெறும் டீயாக டீயை என்ஜாய் பண்ணுறேன் நம்ம டீ என்ஜாய் பண்ண வேண்டியது மியாமி பீச்சில் உட்காந்துட்டு குடிக்கிற டீயை சரியா பக்கத்தில் கடை டீயை போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இதை என்ஜாய் பண்ணிங்கன்னா மியாமி கிடைக்காமே போய்டும் சரியா அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கடை வைக்கிறாங்கன்னா எப்படி வச்சுருப்பாங்க எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இவ்வளோ இந்த இடத்துல எவ்வளோ லாபத்தோடு நடக்குது இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் இந்த அனாலிட்டிக்கல் மைண்டு உங்களுக்கு இருந்தால் மட்டுந்தான் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும் இப்போ நீங்கள் ட்ரைவிங் நல்லா கற்றுக்கணுமா நீங்கள் பஸ்லேயோ பஸ்ஸில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ கார் டிரைவர் ஓட்டத நல்லா பாருங்கள் அவர் என்னென்ன பண்ணுறாரு மேபி நீங்கள் ஓட்டினா என்ன பண்ணுவீங்க ட்ரைவிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அப்சர்வ் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் எங்கே பிரேக் அப்ளை பண்ணுறாரு எப்போ கீரை குறைக்கிறாரு அவரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தப்பே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது ஒரு டிரைவிங் ஸ்கூல்லையோ இல்லை தனியாக கற்றுக்கும் போதோ சீக்கிரம் கற்றுப்பீங்க அதை விட்டுட்டு அந்த காரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க ட்ரைவிங்கே தெரில அப்புறம் எங்க காரை என்ஜாய் பண்ணுறது காரில் பயணியாக நம்ம எல்லாருமே இப்போ காரில் பயணியாக ஒரு பேசஞ்சரை என்ஜாய் பண்ணுறோம் அது உண்மையான சந்தோஷம் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க நம்ம இறங்க போகிறோம் ஓரளவு டேக்ஸியில் உட்காந்துட்டு ஏறி இறங்குனா ஏசியில் உட்காந்துட்டு பாட்டு கேட்டு போனால் அது ஒரு சந்தோஷமாக நீங்கள் ஒரு கார் ஒரு பிஎம்டபிள்யூ பென்சோ ஆடியோ ஜாகூரோ வாங்கி அதெல்லாம் பாட்டை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாஸ் மியூசிக் வச்சுட்டு பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டி பாருங்க அது வாழ்க்கை சரியா சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க எக்ஸைட் ஆகாதீங்க உலகம் உங்களுக்கு கொட்டித்தர காற்று இருக்க யூனிவர்ஸ் உங்களுக்கு வேண்டுகிற எல்லாம் கொடுக்கும் அதுக்கு போயிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஜன்னலோட சீட்டு கிடைச்சா சந்தோஷம் டீ கடையில் எஸ்பிடி நல்ல டீயாக போட்டு கொடுத்தா சந்தோஷம் இதெல்லாம் இது இதுக்கு பேர் என்ன வாழ்க்கையா இதை என்ஜாய் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணலாம் தப்பு இல்லை நம்மளுடைய கனவுகள் இலக்குகள் ரொம்ப பெருசு அது சின்ன விஷயங்களுக்கு போய் சந்தோஷப்பட்டு நம்ம நம்ம நாமே கூடாது சரியா அப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோமா த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஸ்ட்ரகுல் ஆகும்போது முதல்ல விஷயம் என்ன பண்ணுங்கன்னா நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க எப்படி தெரியுமா அப்பயே சொன்னேன்ல ஒழுங்கு தான் வேலையிலே இருந்துருக்கலாமா அது தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற மச்சான் இப்போ எடுக்காமல் ரிஸ்க் எப்போ எடுக்க போகிறோம் செத்து போனதுக்கு பின்னாடியா சிமெண்ட்ரியில் படுத்துட்டுருக்கும் போதா எப்போ எடுக்க போகிறோம் ரிஸ்க்கு இப்போ எடுப்போம் இன்றைக்கி எடுப்போம் இந்த நிமிஷம் எடுப்போம் என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவை கொண்டு வருவோம் ரைட்டு அப்படியே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வெஞ்சர் நம்மளோட முதல் முயற்சி தோத்துருச்சுன்னு வச்சுப்போம் எதுவும் அது எது வேணால் ரீசனாக இருக்கலாம் என்ன காரணம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்திருக்கலாம் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் சொன்னாங்கன்னு வந்திருக்கலாம் பிஸ்னஸ் பாடுறேன் மேத்திருக்கலாம் அந்த இடத்துல ஜிஎஸ்டி மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் எது வேணாம் இருந்து நம்மளோட முதல் வெஞ்சர் தோத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் எல்லாரோட ஃபஸ்ட் லோன் ஜெயிச்சிருதா அதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது அது மாதிரி தானே பிஸ்னஸும் சார் பிஸ்னஸ் மூட தோக்காதா தோக்கும் அப்போ தோக்கும்போது என்ன பண்ணுன்றதான் இப்போ ஸ்ட்ராட்டஜியே ஒரு பிஸ்னஸ் தோத்துருச்சு அப்படின்னா பிஸ்னஸ்லாம் தோக்கலை அந்த ஐடியா தோத்துருச்சு அவ்வளோதான் அப்போ அந்த ஐடியாவை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் தோத்துட்டோம் நம்ம அவ்வளோதான் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் நம்ம தோல்வியாலன்றதை என்றைக்கு நம்ம ஒத்துக்க தயாராக இருக்கமோ நம்ம வெற்றி நம்மளை உலகம் கொண்டாடுறதுனால ரொம்ப தூரத்தில் இல்லை அதனால் நம்ம ஐடியா தோத்துருச்சு அப்படின்னா அந்த ஐடியாவிலேருந்து எப்படி வெளியில் வர்றது என்ன சக்ஸஸ் ஃபார்முலா அது மெட்டார்ட்டை போகலாமா கன்சல்டன்ட் போலாமா கோச்சிட்ட போகலாமா வேறு என்ன பண்ணால் தப்பிச்சு வரலாம் முதல்ல அதை நம்ம பிளான் பண்ணணும் சரியா அப்போ நம்மளோட ஐடியா தோற்றுருச்சு நம்ம தோக்கலை அவ்வளோதான் வெளில வந்துட்டோம் சரி இப்போ அதனால் என்ன இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சிங்களேன் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய குளோபல் அம்பயர்ஸ் பெரிய பெரிய பிக் ஜெயின்ஸ் எல்லாரும் யார் ஒரு சின்ன விதை தானே பெரிய ஆலமரத்தை உருவாக்குது ஆலமரம் காட்டே உருவாக்குது அதே சமயம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன தீக்குச்சி அந்த காட்டை எரிச்சிடுது அப்போ ஒரு சின்ன தீக்குச்சியும் சின்ன விதையும் எங்கே இருக்குது நமக்குள்ளே இருக்குது அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மிக நான் எப்பயுமே சொல்லுவேன் எந்த ஒரு கன்சல்ட் என்கிட்ட வந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுனாலும் பெருசாக பண்ணணுன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லுவேன் சரியா எல்லாம் நம்ம 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 நம்மளோட பிலீஃப் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணது ரொம்ப செல்ஃப் கம்மியா இருக்கும் கொஞ்சம் உண்டு ரெண்டாயிரம் கிடச்சா போதனால ஏன் இப்போ ஆசைப்படுறது ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடிக்கு ஆசைப்பட்டால் என்ன தப்பு ஆசைப்படுறது படுறோம் பெருசா ஆசைப்படுறான் என்ன அதில் யார் உங்களுடைய ஆசைகளை குறை சொல்கிறதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் யார் இருக்கா அவர் என்ன பண்ணிருக்காரு உங்களை முடியாதுன்னு சொல்றது ஏதாவது சாதிச்சிருக்காரா சாதித்த ஒருத்தர் சொன்னாலே நம்ம ஏற்றுக்கூடாது சாதிக்காத ராமசாமி குப்புசாமி சொன்னா ஏத்துக்கணுமா அதுக்காக பிசினஸ் பண்ணாமல் இருக்கணுமா பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நூற்றி ஒம்பது கோடி பேர் இருக்காங்க அதனால் பிஸ்னஸ்ஸுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா இதில் ரிஸ்கோ தயக்கமோ பயமோ தேவையே கிடையாது நீங்கள் அதான் சொல்கிறேன் உங்களுடைய உங்களுடைய நினைப்பு நம்மளுடைய தேடல் மிக சரியாக இருந்துச்சுன்னா சரியான பிஸ்னஸ் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் தேடிகிட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களை ஏகப்பட்டது ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் இருக்குது வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளை நாம் நாமளே ஏமாற்றிக்கிற விஷயம் அது மாதிரி நான் இன்னொன்று கடைசியாக சொல்லிட்டு வைக்கிறேன் நம்மளுடைய பொட்டன்ஷியலுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு மனுஷனோட உறுப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்னிலேருந்து ஹார்ட்லேருந்து லிவர்லேருந்து விலை மதிக்க முடியாதது இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக பண்ணுறோம் நம்ம ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கேள்விகள் எனக்குள்ளே அறிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்னுடைய வேலையை மிக மிக செக்யூரிட்டியான வேலையை நான் தூக்கி இருந்தேன் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கு எதுக்காக அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது பண்ணதால தான் இன்னும் இத்தனை பேருடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு காரணமாக இருந்திருக்கேன் நான் இதை ப்ரௌட்ஃபுல்லாக சொல்கிறேன் நான் எந்த ஒரு சந்தோஷமா பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நான் இப்போ எடுத்த மிகப்பெரிய முடிவு மிக சரியான முடிவு வெளியில் வந்த உடனே நான் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க மச்சா நீ நடுவரில் தான் நிப்பே அப்படின்னு சொன்னாங்க நான் மறக்க முடியாது என் ஃப்ரெண்டு அது அது வந்து என் மேல இருக்க கேரளா கரையில் சொன்னான் வெளில போனால் ஜாப் கிடைக்காது ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் நமக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் அதை த அதை ஏற்றுக்க நான் தயாராக இருந்தேன் சரியா எல்லாமே போராட்டத்தில் தான் கிடைக்கிது எதுவுமே ஈஸியாக எது கேட்குவா கிடையாது இமயமலைக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இமயமலை வந்துருச்சா அதெல்லாம் கிடையாது இமயமலைக்கு போகணுன்னா அங்கே இருக்க ஆக்சிஜன்லேருந்து எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிற விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் போகிறோம் ஸோ நடந்து போனாலும் எவரெஸ்ட் வராது அப்போ எவரெஸ்ட்டுக்கு போகணுன்னு நான் முடிவு பண்ணுன்னா அந்த டே ஒன் அந்த நிமிஷத்துலேருந்து அதுக்கான முயற்சியில் ஆயத்தங்களில் இறங்குறோம் ஜெயிக்கிறோம் அப்போ இமயமலை யாருமே போகலையா போக முடியாது போக முடியாது போக முடியாதுன்னு சொன்னால் எத்தனை கால் இல்லாதவங்களுக்கு போயிருக்காங்க தெரியும் கண்ணு எவரெஸ்ட் ஸ்டோரி எடுத்து படித்து பாருங்க தெரியும் எத்தனை மனிதர்களை பலி வாங்கிய காவு வாங்கி அந்த மலையில் டெய்லி 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 ஒருத்தன் ஏறி அவங்க நாட்டு கொடியை நட்டுக்கிட்டு இருக்கான் சரியா எல்லாேருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம்மளால் ஏறி கொடியை நட முடியலான்னு பரவாயில்ல நடணும்னு வர்றவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க இந்த வீடியோ கேட்டிருக்க எல்லாருமே ஒரு ரேடி பேசுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு உங்கள் வீடியோ பார்த்துட்டு என் பையனை கண்டிப்பாக நான் கூலிக்காரன ஆக்க மாட்டேன் சார்னு எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு வீடியோ என்ன மாற்றிருக்கு சார்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ நம்ம சரியான விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்களை திருப்பி சொல்கிறேன் நம்ம ஆசைப்பட்டு வளர்க்குற நம்மளோட கண்மணிகள் நம்ம குழந்தைங்க நம்மளோட எதிர்கால உலகம் எல்லாமே அதுங்க தான் அதுங்களை கொண்டு போய் எவனோ ஒரு மோசமான ஒஸ்ட்டு பாஸுக்கிட்ட போயிட்டு ஒரு டெம்பரரி அடிமையாக ஆக்காதீங்க சரியா அதுக்காக நம்ம நம்ம குழந்தைங்களை பெக்கலை வளர்க்கலை வாழ வைக்கல சரியா ஒரு உங்களை நீங்களோ சில நேரங்களில் அப்பா திட்டினாலோ அம்மா திட்டினாலோ கூட அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்காது சரியா அப்பா ரொம்ப திட்டாலோ அம்மாவுக்கு பிடிக்காது ஏன்னா அது நம்ம குழந்த அப்போ யாரோ ஒருத்தன் திட்டுறதுக்காகவும் அவனை வளர்த்து ஒரு கார்பரேட் கல்வியை கொடுத்து அவனை நீங்கள் அனுப்பி வைக்க போகிறீங்களா யாரோ ஒருத்தனுக்கு யாரோ ஒரு கம்பெனிக்கு கூலி வேலைக்காக பயணம் தயார் பண்ணுற சமுதாயத்தை மாற்றணுன்ற ஒரே விஷயம் தான் என்னுடைய முதல் டாஸ்க்கு அதில் அதை நோக்கி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கேன் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரியா வீடியோஸை பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணுறது எனது திடீர்னு இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் எடுத்து பார்க்குறேன் ஷேர் த டீடைல்ஸ் என்னத்தை ஷேர் த டீடைல்ஸ் நான் திருப்பி வருத்தப்படுகிற நண்பர்களே ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணி அதில் ஏதாவது ஒருத்தங்களுக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கும் போது நான் என்டர்டைன் பண்ணல என்னோடய வீடியோஸ் உங்களை என்டர்டைன் பண்ணாது என்றைக்குமே சரியா அதுக்காக நான் வரலை அதுக்கு லட்சம் கோடி விஷயங்கள் இருக்குது ஆன்லைனில் நான் அதுக்காக வரலை என்னோடய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் உங்களோட நேரத்தையும் மதிக்கிறேன் இந்த விஷயம் சரியான மக்களை சரியான விஷயத்தில் சென்றடையணும் எனக்கு ஒரு கர்வம் இருக்குது எனக்கு ஒரு ஒரு நான் ஒரு தமிழன் அப்படின்ட்டுருக்கு கார்பரேட் உலகத்தில் அஞ்சு பேர் இருக்கிற கான்ஃபரன்ஸ் காலில் நாலு பேருக்கு ஹிந்தி தெரியும் போது எனக்கு ஹிந்தி தெரியாத மாதிரி நாலு பேர் ஹிந்தியில் என்ன கிண்டல் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு நான் யாருன்னு காட்டணும்னு நினச்சேன் அப்படின்னு சரியா அதை நான் சரியாக செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் யாருக்கு மத்தியிலும் நம்ம தாழ்ந்தவர்கள் கிடையாது சரியா இன்னைக்கு ஒரு மா ஒரு மார்வாடி ஒரு பஞ்சாபி பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு கார் கால் டாக்ஸி டிரைவர் பஞ்சாபியாக இருப்பார் ஆனால் அவர் வேலைக்கு போகிறது இல்லை முதல்ல ஒரு ஒவ்வொரு தமிழ் உடம்புலேயும் ஓடுற ரத்தம் கூலி ரத்தமாக அடிமை ரத்தமாக இருக்கக்கூடாதுன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நம்ம உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கோம் சரியா அவங்ககிட்ட வேலைக்கு போய் சேர்ந்து அவனை பெரியால் ஆக்கிறது கிடையாது அந்த முடிவை நிலந்துவிடுங்க சரியா நான் சொல்கிற விஷயங்கள் தான் எல்லாரோடையும் எல்லா பிஸ்னஸ்லையும் ஜெயிக்க முடியும் அதுக்கு சரியான விஷயங்கள் செஞ்சால் நம்ம ஜெயிச்சிருவோம் சரியா இந்த உலகம் நம்புது இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க வந்திருக்கோம் See you on top.